புகார் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக முன்னாடியே என்ன சொல்லிட்டாங்க கூல் சுரேஷ்ட போய் நான் உங்கள் மேலே எந்த கோபத்துலேயும் இந்த புகார் பண்ணல தயவு செய்து தப்பாக எடுக்காதிங்க பர்சனலாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு முன்னாடியே எச்சரிக்கை விடுத்துட்டாங்க கூல் சுரேஷ்ட எல்லார் முன்னிலையிலும் நிக்ஸனுக்கு வந்து ஸ்ட்ரைக் வாங்கி கொடுக்கணுன்றதில் மெயினாக ஏய்மா இருக்காங்க ஆனால் அது புரியாத நிக்ஸன் வந்து இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு அர்ச்சனா அர்ச்சனை ஆப்போஸ் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டுருந்தாரு ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் சப்போர்ட்டுக்கு நின்னாங்க அண்ட் மாயாவும் பூர்ணிமாவும் நிக்ஸனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கிறாங்க ஏன்னா சின்னு பார்த்தீங்கன்னா பெல் அடித்து இந்த மாதிரி கூல் சுரேஷை ஒரு கன்டஸ்டண்டுக்கு மட்டும் நிறைய சலுகைகள் வழங்கப்படுது என்னோட கேப்டன்சியில் மட்டும்தான் அவரை கிரவுண்டில் ஓடலாம் அவருக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி காலையில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து ஆப்ஸ் பண்ணியிருக்காரு அது வந்து பெரிய ரூல் பிரேக் இதை வந்து கண்டும் காணாமல் நம்ம கேப்டன் இருந்திருக்கார் இதுவே நான் பண்ணியிருந்தாலோ இல்லை பூர்ணிமா பண்ணியிருந்தாலோ பெரிய இஷ்யூவாக இருக்கும் இது மட்டும் என் கண்ணுக்கு தெரியல எந்த ஒரு கேள்வியும் கேட்கப்படலை அப்படின்றது நிக்சன் மேலே வச்ச குற்றச்சாட்டு நான் நேற்றே கேட்டேன் வெளியில் ஓடுறதுக்கு பர்மிஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு வரலாமா வேணாமான்றது எனக்கு தெரியாது ஏன்னா மாயா கேப்டன்சியில் தான் வந்து அவர் வெளியில் போய் ஓட ஆரமிச்சார் அப்போ வீட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் போய் ஆப்ஸ் பண்ணலாம் இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன் அப்படின்னும் போது எல்லாேருமே என்ன கேட்குறாங்க பாஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றது பேசிக்கான அடிப்படையான ஒரு ரூல் இது எப்படி தெரியாமல் போகும் ஓடுறது வந்து ரன்னிங் வந்து கிரவுண்டு வேணும் அதனால் ஓடினார் ஆப்ஸ் பண்ணுறது ஸ்மால் ஹவுஸ்லேயே பண்ணலாமே அது எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கேள்வி பட்டது அண்ட் பூர்ணிமா என்ன சொல்கிறாங்கன்னா என்னோட கேப்டன்சில அர்ச்சனாவனா கூட்டுட்டு போய் ஒரு பத்தடி அடி போய் அங்கே உட்கார வச்சதுக்கு எனக்கு கூப்பிட்டு அசிங்க அசிங்கமாக திட்டினார் பிக் பாஸ் வேர்ட்ஸ் மட்டுந்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணல பட் ரொம்ப கேவலப்படுத்தினார் எனக்கு ரொம்ப அசியமாக இருந்தது நான் யாரையுமே சொல்லலை என்ன கேப்டனான என்ன தான் சொன்னார் இந்த அடிப்படையில் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க அண்ட் விஷ்ணு ஏதோ கை தூக்க வந்தாரு உடனே நிக்சன் எப்படியும் எனக்கு ஸ்ட்ரைக் வாங்கி கொடுக்கதா நீங்களாம் கேட்க போறீங்க போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் ரியாக்ஷன்லாம் கவனிக்கிறீங்க உங்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி மாயா மொக்கையாக்குறாங்க ஆனால் மாயா அப்பிலேருந்து நிக்சனை வந்து டார்கெட் பண்ணிதான் தான் இருக்காங்க இருந்தாலும் நிக்ஸன் வந்து பூர்ணிமாக்கும் மாயாக்கும் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் ஆக்சுவலாக அப்போஸ் பண்ணுற மாதிரியே லாஸ்ட் எபிசோட் கமல் எபிசோட்லேயும் வந்து நாங்களாம் வந்து தப்பான இதாக இருந்தாலும் ஒன்றா நிற்போம் அவங்களாம் ரெண்டு மூணு நாள் கூட ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அப்புறமே என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகைக்கு ஹாப்பி ஆனால் நீங்கள் அதை ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி குல் சுரேஷ் எனக்கு ஒன்றா நீங்கள் ரூல் பிரேக் பண்ணுறீங்க நீங்களாம் சொல்லாதீங்க அப்படின்னு இப்படியே போச்சு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தினேஷ் அர்ச்சனா அனன்யா இவங்கெல்லாம் வந்து இது நிக்சனுக்கு சப்போர்ட் பண்ணி கை தூக்குனதுனால ஸ்ட்ரைக் விழாமல் போச்சு இது மாயாவுக்கு ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட் மாதிரி ஆயிடுச்சு